நம்ம வந்து மீப்போவா காரணிப்படுத்துதல் முறைன்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். முதல்ல அதை ரீகால் பண்ணிடலாம். கொஞ்சம் முடியாத குழந்தை அதை வச்சு கூட நீ செய்யலாம். நான் தான் சொல்றேன்ல, இங்க வந்து யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தின் படின்ற வார்த்தை இருந்துட்டா இது நீ போடக்கூடாது. இல்ல மீப்போவா காண்க அப்படின்னும் போது உனக்கு ஒருவேளை அதை விட இது ஈஸின்னா இந்த மெத்தட போது. இல்ல மிஸ் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் தான் ஈஸி அப்படின்னா அது போடுங்க. இருந்தாலும் ரெண்டுமே சொல்லித்தரேன். நான் தான் சொல்றேன்ல, முடியல, கஷ்டம், செய்ய மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மிஸ் செய்யறேன். கண்ணு திரும்ப திரும்ப சொல்றேன், முயற்சி பண்ணுங்க. முயற்சி வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், ரைட்டா? எதையுமே ஒதுக்கணுன்றதே இருக்கக்கூடாது. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, இது எல்லாமே மூணா வாய்ப்பாட்டுல வரதா? அப்ப மூணா வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டா, ஒரு மூணு மூணு மும்மூ ஒன்பது ரெண்டு மூணு ஆறு, இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அந்த எண் மூணா வாய்ப்பாட்டுல வந்துச்சுன்னா அது மூணால வகுப்படும் இல்லையா? வகுப்படு தன்மை படிச்சிருக்கிறோம் இல்ல. அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா? அடுத்த மூணா வாய்ப்பாட்டுலயும் எடுக்கலாம். மூணையும் ஒன்னையும் கூட்டினா நாலு, நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு. ஆறுன்றது மூணா வாய்ப்பாட்டுல வரும். ஆனா நான் ரெண்டாம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன், அதனால பாருங்க. ஆறு ரெண்டு பன்னெண்டு, மிச்சம் என்னது? ஒன்னு பன்னெண்டு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, ரெண்டு ஒரே நம்பர் ஆகுறதா? அப்ப என்ன எடுத்துக்கிறேன்? பதினொன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும்? ஆறு பதினொன்னு அறுபத்தாறு. மறுபடியும் என்ன எடுத்துக்கிறேன்? ரெண்டு மூ ரெண்டு ஆறு. பகா என்ன? முடியணும், புரியுதா? மறுபடி ஒண்ணுன்னு வகுத்தி வர்ற வரைக்கும் செய்யணும். சின்ன பிள்ளைகள இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க போட்டுட்டு உணவாய்ப்பாடுன்னு போட்டு ஒண்ணுன்னு போடுவாங்க. பகா என்னன்னு புரிஞ்ச குழந்தைங்க அது நிறுத்திக்கும், அதோடய நிறுத்திக்கும், ரைட் அடிக்கு என்ன? அடுத்தது பாருங்க, ஐநூத்தி நாலு. அப்ப இங்க என்ன அது? முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு இருக்கு, அதை கடைசியா எழுதிக்கலாமா? இல்லாட்டி ஐநூத்தி நாலு இது அப்படிதான். அஞ்சையும் நாளையும் கூட்டினா என்ன அடிக்கு வருது? ஒன்பதுன்னு வருதா? இப்போ ஒன்பதாம் வாய்ப்பாடு போடலாமா? இது மூணாம் வாய்ப்பாடு போடலாமா? தாராளமா போடலாம். ஏன்னா பகா எண்ணா எடுக்கணும், ஒன்பதுன்னு எடுக்க பகா எண். அப்ப ஒரு மூணு மூணு, மிச்சம் என்னடா கண்ணா? ரெண்டு. அடுத்த என்னது? ரெண்டுன்னு போது இருபது. அப்ப ஆறு மூணு பதினெட்டு, மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு, எட்டு மூணு இருபத்தி நாலு, சரியா? இந்த ரெண்டாம் வாய்ப்பாட்டில் எடுத்து செய்யறனாலும் செய்யுங்க. அடுத்த என்னது? ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு, நாலு ரெண்டு எட்டு. கண்ணு பொறுமையே என் கூடவே செய்யும். ரெண்டு நாலு ரெண்டு எட்டு, ரெண்டு ரெண்டு நாலு, மறுபடி ரெண்டு 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 நாலு, ஓ ரெண்டு ரெண்டு. என்ன வாய்ப்பாடு எடுத்துக்கப்போறேன்? மூணா வாய்ப்பாடு. ஏழு மூணு இருபத்தி ஒன்று, ஏழுன்றது பகாயம். நிறுத்திட்டு என்ன அடிக்க என்ன? அடுத்தது அறுநூத்தி முப்பத்தி ஆறு, அது அப்படிதான். மூணா வாய்ப்பாட்டிலே எடுத்துக்கிறேன். ரெண்டு மூணு ஆறு, ஒரு மூணு மூணு, ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு ரெட்டையன், அதனால ரெண்டா வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும் இதுல. ஓ ரெண்டு ரெண்டு, ஒண்ணு என்ன ஆகாது? அடங்காது. அப்ப என்ன போட்டுக்கணும்? பூஜ்ஜியம் போட்டுக்கணும். பாரு, இப்ப இதுவும் கத்துக்கிட்டோம் இதுல. அடுத்தது ஆறு ரெண்டு பன்னெண்டு, இந்த ஒண்ணு இதோட சேரும்போது பன்னெண்டு. அதனால அடுத்தது என்ன வரணும்? ரெண்டு ஐ ரெண்டு பத்து, மூ ரெண்டு ஆறு. ஐம்பத்தி மூணுன்றது பகாயன். ஐம்பத்தி மூணுன்றது என்னது? பகாயன். பகாயன்னு என்னது? ஒன்னாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படும், இரண்டே இரண்டு வகுதிகள் தான். இப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு என்னென்ன? மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் பதினொன்னு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு. அடுத்தது ஐநூத்தி நாலுக்கு என்ன? மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு. எழுதும் போது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இங்க பாருங்க, மூணு ரெண்டு இருக்கு, ரெண்டு மூணு இருக்குது, ஒரு ஏழு. இங்க மூணு ரெண்டு பதினொன்னு ரெண்டு மூணு, இந்த கடைசி நம்பரை விட்டக்கூடாது. அடுத்தது அறுநூத்தி முப்பத்தி ஆறு, மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஐம்பத்தி மூணு, சரியா? இப்ப இதுல எது எது பொதுவா இருக்குது அப்படின்னு பாருங்க. இல்ல எது எது பொதுவா இருக்குது? மூணா? இங்க மூணு இருக்கா? இங்க மூணு இருக்குதா? அப்போ முத இங்க மீ போ வா ஈக்குவல் டு மூணு. அடுத்தது எது எது பொதுவா இருக்கு? ரைட்டா, பெருக்கல் ரெண்டு. மறுபடியும் என்ன பொதுவா இருக்குது? ரெண்டு. வேற ஏதாவது பொதுவா இருக்கா? இல்ல. அப்ப என்னது? மூணு ரெண்டு ஆறு, ஆறு ரெண்டு பன்னெண்டு. இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? ஒன்னும் இல்ல. என்ன ஒண்ணே ஒண்ணு, பகா என்னான்னு தெரியணும். வேற எந்த வாய்ப்பாட்டிலயாவது வருதான்னு பாரு, வராது. அப்ப நிறுத்திடு. புரியுதா அடிக்கண்ண? புரியுதா? புரியுங்க. இப்ப இதுதான் மீ போவா காண்கன்னு ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப
யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி. இது முறை ஒண்ணு, ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது செகண்ட் மெத்தட், முறை ரெண்டு. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஆர் ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் பியை விட சிறியதாக இருக்கும். இங்க எந்த எண்ணெய் எடுக்கணும், பெரிய எண்ணெய் எடுக்கணும். எந்த எண்ணெய் எடுக்கணும், நம்ம பெரிய எண்ணெய் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு எண்ணெயும் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. எந்த ரெண்டு எண்ணெயும் எடுக்கிறாங்க, 396 504. ஏன்னா முதல் ரெண்டு இது எதை வேணாலும் எடுக்கலாண்டி கண்ணு, எந்த எண்ணி டூ எடுக்கலாம். ஆனா என்னது, ஏ இஸ் கிரேட்டர் தன் பின்னு பாத்துக்கோ. ரைட்டா, வகுப்படியும் வகுக்கும் எண்ணெய் விட பெரிதாக இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல. ரைட்டா, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இதுல என்ன எடுக்கிறேன், 504. கொஞ்சம் பொறுமையா செய்திக்கணு. 504 ஈக்குவல் டு 396. சரியா, இப்ப இதால வகுக்கணும். இத என்ன பண்ணணும், நீங்க இதால வகுக்கணும். 504 எத்தனை 396 இருக்குது டக்குன்னு சொல்லிடலாம். எத்தனை 396 இருக்குது இதுல, ஒரு 396 இருக்கு. சரியா, அடுத்தது இப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். முடியாத குழந்தை நீங்க போட்டுக்கோ, இதுல இருந்து எதை கழிக்கணும், புரிதலுக்காக. அப்ப அதே மாதிரி இதுவும் அப்படிதான், புரிதலுக்காக இங்க எழுதிக்கலாம். 396 சின்னதா போடுறேன். இது என்னன்னா 504 கழித்தல் 396. ஏன்னா இது என்னன்னா மீதி. இது என்ன, அது ஈவு. இது என்ன, அது வகுப்படு எண் வகுக்கும் எண் ஈவு, இங்க வர்றது மீதி. அப்ப இது ரெண்டையும் கழிச்சு இங்க போடுறோம். 504 இருந்து 396 கழிக்கணும். கழிச்சா என்னடி கண்ணு வரும் நமக்கு, 108. சரியா அடி கண்ணு, என்ன கிடைக்கும், 108 கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, தெரியலன்னா இப்படி போட்டு கழிச்சு பாருங்க. எதுவுமே செய்ய முடியாமன்றது கிடையாது. ரைட்டா, அப்ப என்ன, அது 4 6 போகாது. இங்க இருந்து என்ன பண்ணும், இது 4 இங்க என்ன ஆகும், 10. இங்க இருந்து இங்க வரும்போது இங்க என்ன ஆகும், 10 14 மாறும். இது 9 மாறிடும். அப்ப இங்க என்ன வருது, 8. 9ல 9 போச்சுன்னா 0. இங்க 9 அடிக்கணும். 9ல 9 போச்சுன்னா 0. 4ல 3 போச்சுன்னா 1. அதான் 108 வந்துருச்சு அடிக்கணும். சோ இதுவும் இதுவும் புரிதலுக்காக செய்யப்பட்டது. இதுதான் ஸ்டெப். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இறக்கணும். இது என்ன பண்ணணும், நீங்க இறக்கி எழுதணும். இததான் இங்க இறக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய டவுட் வருது, இதை எழுதுறதா இதை எழுதுறதா. நல்லா புரிஞ்சுக்கோடிக்கண்ணு, இந்த பீன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதோ அதை தான் நீங்க கொண்டு வரணும். ரைட்டா, அப்ப இங்க என்ன வருது, 396. இல்ல உனக்கு புரியலன்னா ஒரு சின்ன ஸ்டார் ஒண்ணு போட்டு வச்சுக்கோ. ரைட்டா, அதான் கண்ணு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். நிறைய குழந்தைங்க என்ன, இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் தெரியாதான்லாம் கேள்வி கேட்காதீங்க. தெரியாமையும் இருக்கிறாங்க, தெரியாம இருக்கு. நம்ம ஆனா தப்பு இல்லாம செய்யணும். நம்ம தப்பை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். புரியுத, ஸ்டார் போட்டக்கா இதை இறக்கிக்கிறேன் நான் இங்க. அடுத்தது எதை இறக்கணும், இந்த 108 இங்க இறக்கணும். எதை இறக்கணும், நீங்க இங்க இந்த 108 இங்க இறக்குறீங்க. சரியா அடிக்கண்ணு, 108. அடுத்தது பெருக்கல். இப்ப இத பெருக்கணும். புரியுதா, ஓர் 108 108, 2 108. நான் தான் சொல்றேன்ல, பெருக்கிறத விட கூட்டது ரொம்ப எளிமை. கேட்டையிட்டையும் கூட்டினா 16, அப்ப 216ன்னு வந்துருச்சா. அப்ப இன்னொரு தடவை கூட்டலாம், 8 2 10 14 மிச்சம் 1 2 324. புரியுதா, அப்ப எத்தனை தடவை வந்திருக்குது, இது 2 இங்க 1 3. அப்ப 3 பெருக்கல் 108 எவ்வளவு அடிக்கணு, 324. நீ இங்க போட முடியல அப்படின்னா நீ டைரக்டா நம்மளுக்கு இங்க போட்டுக்கோ, 324. எதுல இருந்து கழிக்கிறோம், 396ல இருந்து 324 கழிச்சு போட்டாதான் மீதி வரும். கழிச்சோம்னா எவ்வளவு வருது, 72. இது அப்படிதான் தெரியலையா, ரஃப் காலத்துல போட்டு பாரு. 324, 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 2 போச்சுன்னா 7. இல்லையா மிஸ் இப்படியே நான் கழிக்கிறேன், மிஸ் கழிங்க எப்படினாலும் செய்யலாம். அதே மாதிரி அடுத்தது இறக்கலாம் அடிக்கணும்,
இறக்கலாமா இறக்க கூடாதா? ஒன்னா இங்க ஸ்டார் போட்டு இறக்கு, இல்லாட்டி பீன்றதுதான் வரணும். அது மாதிரி இது இங்க வரணும். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? ஆரவெல்லாம் போடக்கூடாதுரி கண்ணு, நீங்க பரிச்சையில நான் உனக்கு புரிதலுக்காக போடுறதுதான் ஸ்டார் போட்டுக்கணும். 108 ஈக்குவல் டு அடுத்த என்னது 72. எத்தனை 72 வரும்? அதேதான் நமக்கு 2 72 போகவே வேணாம். ஏன் 144? இங்க பாருங்க 72 72 போது என்ன வருது? 144 வந்துருது. அப்ப போக வேண்டாம். அப்ப ஓர் 72 72 எதுல இருந்து கழிக்கிறோம்? 108 இருந்து கழிக்கிறோம். நீங்க ஒரு ஸ்டெப்ப குறைச்சுக்கிட்டேன், இது புரிதலுக்காக ரைட்டா. இப்ப இதுல இருந்து இதை கழிக்கிறோம், கழிச்சு போடலாமா? 108 - 72 எட்டுல 2 போச்சுனா 6, என்ன வரும்? 10 - 7 போச்சுனா 36. மறுபடியும் இது இறக்கலாமா அடிக்கண்ணு? இறக்கலாமா இறக்க கூடாதா? சரியா புரியுதா புரியலையா? இப்ப இங்க என்ன வரும்? 72. இங்க என்ன வரும்? 36. எத்தனை 36? 72 2 36. 36 - 36 = 72 பிளஸ் 0 என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஏன் மிஸ் இதெல்லாம் இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, இந்த மீதி எதற்கு சமம் அல்ல? 0 சமம் அல்ல. இதெல்லாம் எதுக்கு சமம் அல்ல? 0 சமம் அல்ல. இங்க என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. புரியுதா? அப்ப எந்த எண் வந்து உனக்கு மீட்போவா? எந்த எண் மீட்போவா? 36. மீட்போவா ஈக்குவல் டு 36. எந்த ரெண்டு எண்ணுக்கும்? இந்த ரெண்டு எண்ணுக்கும். சரியாடி கண்ணே, முடியல என்ன கணக்கு? அடுத்தது எத ரெண்டையும் எடுக்கணும்னா 636 - 36 எடுக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது எது ரெண்டையும் எடுக்கணும்? 636 இதையும் எடுக்கணும். செய்யலாமா? இப்ப இப்ப கவனி, இப்ப என்னது? 636 - 36 எதை எடுத்துக்கணும்? ஏவா, இது ஏ, இது என்னது? பி. அப்ப 636 = 36 36 பெருக்கல் இதுதான். இப்ப எத்தனை 36 அப்படின்றது தெரியும். இது அப்படிதானா? உடனே 10 - 36 - 360 10 - 36 - என்னது? 360 ரைட் அடிக்கண்ணு. புரியுதா? அடுத்தது அதே மாதிரி 36 போது என்ன அடுத்தது போடலாம் அப்படின்னா, நல்லா கவனி, 5 - 36 இல்லையா? கொஞ்சம் பாக்குறேன், 15 இல்ல ஜாஸ்தியா தான் வரும். அப்ப 7 - 36 7 - 6 = 42 மிச்சம் 4 7 - 3 = 21 - 25 ரைட்டா? மீதி 1 - 612 அப்ப சின்னதா தானே இருக்கு, ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இங்க எத்தனை 36 வரும்? இங்க 10 இது 7 தடவையா? அப்ப 17 17 - 36 எவ்வளவு அடிக்கணும் வந்துச்சு? 612. இதை எதுல இருந்து கழிக்கணும்? 636 இருந்து கழிக்கணும். சரியா? கழிச்சா என்ன வரும் நமக்கு? இதுல இருந்து இதை கழிக்கணும். 636 இருந்து எதை கழிக்கணும்? 612 கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வருது? 24. 6 - 2 போச்சுன்னா 4, 3 - 1 போச்சுன்னா 2, 6 - 6 போச்சுன்னா 0, 24. அடுத்தது எதை இறக்கணும்? நம்ம 36 இறக்கணும். எதை இறக்கணும்? ஸ்டார் போட்டு. அப்ப இங்க ஸ்டார் கண்டிப்பா 36. அடுத்தது எது வரணும்? 24. எத்தனை 24? 1 - 24. இங்க என்ன போட்டுக்கணும்? அப்ப 1 - 24 = 24 ரைட்டா? இங்க என்ன எண்ணு இருக்கு? 36 கண்ணு. இங்க 24 போட்டுட்டு கூட அப்புறம் 36 - 24 எது உனக்கு எப்படி வசதியோ அப்படி செய்யும். சரியா? இப்ப 36 - 24 போனோம். 6 - 4 போச்சுன்னா 2, 3 - 2 போச்சுன்னா 1 - 12. மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த 24 தான் இங்க இறக்கணும். அடுத்து என்னது? 12. எத்தனை 12? 2 - 12 = 24. அப்ப என்னது? 0. இதெல்லாம் என்னது? இந்த மீதி எல்லாம்
பூஜ்யத்திற்கு சமம் அல்ல. ஆனா இங்க பூஜ்யம் வந்துருச்சு. அப்ப எதுடாக்க நான் மீப்போவா? ஃபைனலா 396,504,636 ஆகியவற்றின் மீப்போவா ஈக்குவல் டு 12. இது எதனுடைய மீப்போவா? 396,504 மீப்போவா. இது புரியுதா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியாடி கண்ணு, அதனால இப்படி எல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்காத. இந்த ஆரோவை எடுத்துட்டு இந்த கழித்தல் டைரக்டா தெரியும் அப்படின்னா, புரியுதுங்களா? இந்த கழித்தல் டைரக்டா தெரியும்னா இந்த கழித்தல் தேவையில்லை, டைரக்டாவே நீ செஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? இந்த ஆரோ தேவையில்லை. இந்த கழித்தல் வந்து நான் தான் சொல்றேன்ல, முயற்சி செய்யறேன். ஏன்னா இந்த யூக்ளிட் வகுத்தல் முறை வந்து ரொம்ப முக்கியமான கணக்கு. இது பெரிய கிளாஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பரீட்சைக்கு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த கழித்தல் தெரியல, எந்த எண்ணெய் இறக்குறதுன்னு தெரியல அப்படின்லாம் விட்டுறாதீங்க, தப்பு பண்றீங்க. அப்படி எந்த எண்ணெய் இறக்குறதுன்னு தெரியலனாலும் இதன் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிராக்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எண்ணெய் தான் இறக்கணும். இந்த போடுறோம்ல இங்க என்னது, ஈவு, ஈவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் தான் இறக்கணும். எத்தனை முறை வச்சுக்கிறேன் பாரு. அதனால இதுல நான் வச்சிருக்கேன், இதை விட நீ ஏதாவது பெட்டரா வச்சிருக்க முடியும்னாலும் வச்சுக்கோ. நமக்கு இந்த இறக்குற எண் கரெக்டா இறக்கணும், அதே மாதிரி இந்த கழித்தலை கரெக்டா செய்யணும். இதுதான் இதுல முக்கியம். இல்ல மிஸ், எனக்கு இது வர இதா இருக்குது, இது மாதிரி நான் போட்டுக்கிறேன், இது மென்ஷன் பண்ணாத போது, யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் மென்ஷன் பண்ணாத போது இது ஈஸியா இருக்குதுன்னா, இவர் எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்? பகா என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரியுதாடா கண்ணா நான் என்ன சொல்றேன்றது. அதனால இதை கரெக்டா செய்யுங்க. புரிஞ்சுதா? தேங்க்யூ.